அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டுறவு வங்கிகளில் 5% வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்களின் விவரம் கடந்த 1 மாத காலமாக சேகரிக்கப்பட்டது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அறிவிப்பில் பதிவு செய்திருக்கிறார். கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் குறித்து 51 விதமான தகவல்கள் சேகரிக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வழங்கியதில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை உறுதி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூட தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சொல்லுங்க. கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் விவரம் கடந்த 1 மாத காலமாக சேகரிக்கப்பட்டது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன சொல்லுங்க? இந்த கூட்டுறவு வங்கிகளிலே பெற்றிருக்கக்கூடிய 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். அதே போல இதில் பலர் போலியான நபர்கள் இருப்பதாகவும் பல ஆவணங்களை முறைகேடாகவும் அதே போல நகைகளை கூட தரமில்லாத நகைகள் வைக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே நிதியமைச்சர் குற்றம் சாட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் வேளாண் துறை அமைச்சரும் இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் ஒரே நபர் பல வங்கிகளிலே கடன் பெற்றிருக்கிறார், ஒரே நபர் பல இடங்களில் நகை வைத்திருக்கிறார், இப்படி பல விஷயங்கள் இருப்பதனால் தகுதியான நபர் யார், பயனாளிகளுக்கு சரியான முறையில சென்று சேர வேண்டும், அதாவது குறைவான அந்த நகைகளை வைத்திருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இந்த அரசினுடைய அந்த திட்டம் என்று சென்று சேர வேண்டும் என்பதற்காக சிறிது காலம் தேவைப்படுவதாக அப்போதே குறிப்பிட்டு பேசியிருந்தார்கள். அதனை நினைவு கூர்ந்து குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் உடனடியாக அமல்படுத்த முடியாததற்கான காரணத்தை பற்றி விளக்கி பேசினார். குறிப்பாக இந்த கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய போலி நகைகள், போலி ஆவணங்கள் போன்றவற்றை கண்டறிவதற்காக இந்த 1 மாத காலம் தேவைப்பட்டதாகவும் இந்த 1 மாத காலத்திற்குள் இந்த முறைகேடு செய்யப்பட்டவர்களுடைய விவரங்கள் தேடி எடுக்கப்பட்டிருக்கிறது, அதே போல தகுதியான நபர்கள் யார் யார் எனவும் பட்டியல் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் பேசியிருக்கின்றார். இந்த தகுதியான நபர்களை கண்டறிவதற்கு ஆதார் எண், அதே போல குடும்ப அட்டை எண் மற்றும் அவர்கள் நகை அந்த நகை கடன் பெற்றிருக்கக்கூடிய அந்த பற்று எண், அதே போல கூட்டுறவு சங்கங்களுடைய விவரங்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்டு கணினி முறையிலே அவை அனலிசிஸ் செய்யப்பட்டதாகவும் முதலமைச்சர் பேசியிருக்கின்றார். இந்த முறையிலே சரியான நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மட்டும் இந்த கூட்டுறவு வங்கிகளிலே 5 சவரனுக்கு கீழ் நகைக்கடன் பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்பதை முதலமைச்சர் பேரவையிலே தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலமாக அரசுக்கு கூடுதல் வருவாய் இழப்பு ஏற்படும், அதாவது பணம் செலவாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 5 பவுன் நகைக்கடன் தள்ளுபடி செய்வதன் மூலமாக அரசுக்கு 6000 கோடி ரூபாய் அளவிற்கு செலவு ஏற்படும் என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். நகைக்கடன் வழங்கியதில் முறைகேட்டில் ஈடுபட்ட சங்கத்தின் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இதில் சில நபர்களும் அதே போல அதிகாரிகளும் இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த முறைகேட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பு என்பது உடனடியாக எடுக்க முடியாமல் சிறிது காலதாமதமானதாகவும் அதற்கான விளக்கத்தையும் முதலமைச்சர் பேரவையிலே சுட்டிக்காட்டி பேசியிருக்கின்றார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.